ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யோக வசிஷ்டத்தினுடைய 22வது பாகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முந்தைய பாகங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னால், நம்ம பிளேலிஸ்ட்டுக்குள்ளே யோக வசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டே இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ஞானம் அப்படிங்கிறத அடைவதற்குண்டான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அதற்கு நிறைய வழிகளையும் நிறைய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். எல்லா வழிகளும் எல்லா பயிற்சிகளும் நம்மளுக்கு எதை சொல்லித்தருது அப்படின்னு சொன்னால், இந்த மன அடக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லித்தருது. இந்த மனசு அப்படிங்கிறது அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புலன்கள் அப்படிங்கிறது வந்து அடங்கி அமைதியாயிரும். இதுவே மோட்சம் செல்வதற்கு, இல்லை இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு வெளிவருவதற்குண்டான ஒரு வழியாகும். இதை இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிடுறோம். அதாவது நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், போய் ஏதாவது காட்டுக்கு போனாலோ இல்லை ஒரு சில மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த மனமானது வந்து அடங்கும், நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. செய்யக்கூடிய காரியத்தை சரிவர செஞ்சாலே மனம் அடந்து வந்து அடங்கிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பிளேக்கன் தட்டி விட்ருங்க. நம்மளோட இன்னொரு சேனலான ஆன்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பாடசித்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதாவது வாசியோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். சரி. ஸோ இந்த மனசு அப்படிங்கிறது வந்து அடங்கிறதுக்கு உண்டான இன்னொரு ஒரு நூல் இருக்குது. அதாவது இந்த சமகாலத்தில் நம்மளுக்கு வந்து எழுதப்பட்ட ஒரு நூல், லேர்னிங் டு சைலன்ஸ் த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. இந்த நூல் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் நம்மளுடைய குக்கு எஃப்எம்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மனசுங்கிறது அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அமைதி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும், அது மட்டுமல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அந்த காரியத்தை எந்த அளவுக்கு எளிமையாகவும் செஞ்சு முடிக்க முடியும், அந்த காரியத்தையும் வெற்றிகரமாகவும் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த நூல் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்குது. ஸோ இதுக்குண்டான ஆடியோ புக் குக் எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது. குக் எஃப்எம் இது மட்டுமல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் வந்து அவர்களுடைய அந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக வச்சுருக்காங்க. இவர்களுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இந்த ஆடியோ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்திர சந்தா பார்த்தோம்னா, வருடத்திற்கு 399 ரூபாய். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அதே வருடாந்திர சந்தா 199 ரூபாய்க்கு அவங்க வந்து தர்றாங்க. ஸோ இப்போ தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால, இந்த 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, குக்கு எஃப்எம் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த கூப்பான் கோட் ஆப் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். போன முந்தைய வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விஷுஷிகா, அதாவது இந்த கற்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரக்கியினுடைய அந்த கதை பார்த்துருந்தோம். ஸோ வாழ்க்கையினுடைய போக்கிலேயே போயிட்டு இந்த மனம் அப்படிங்கிறதையும் அடக்கி, புலன் அப்படிங்கிறதையும் அடக்கி, அந்த கற்கடி அந்த விஷுஷிகா எப்படி மோட்சத்தை அடைந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதை பார்த்துருந்தோம். இந்த கதையை முடித்த உடனேயே ராமர் வந்து வசிஷ்டர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், பிரம்மத்திலிருந்து ஒன்று வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ரெட்டைத்தன்மை இருக்கே, பிரம்மத்திலிருந்து ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கேயே அந்த ரெட்டைத்தன்மை அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லை, எப்படி எல்லாமே ஒன்று தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறாரு. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தத்துவங்களை வந்து விளக்கி சொல்வதற்கு இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறத படி சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்றாற் போலவே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியே பழகிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஒரு பாகங்களாக பிரித்து பிரித்து நான் ஒருத்தனும் நீன்னு ஒருத்தனும் அந்த இரட்டைத்தன்மையோடவே நம்ம பழகிட்டோம். இந்த ஞான நிலை அடைந்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் இந்த ஞானம் அடையாதவர்களுக்கு வந்து ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது இந்த இரட்டைத்தன்மையோடு சொன்னால் தான் அவர்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அந்த இரட்டைத்தன்மையோடு சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால அது பல்வேறு தன்மைகளை கொண்டதா அப்படின்னு கேட்டால், வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான். நேற்று நம்ம ரமண மகரிஷியோட ஆல் இஸ் ஒன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரே தன்மை கொண்டதாகத்தான் வந்து அதுக்கு இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை எளிமையாக நம்மளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதைகளும் புராணங்களும் நம்மளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதைகள்லேயும் புராணங்கள்லேயும் நிறைய கதாபாத்திரங்கள் கொடுத்து, அந்த கதாபாத்திரங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரி அது இதெல்லாமே கொடுத்து, நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளும் புராணங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வடிவமைக்கப்பட்ட அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை நீ கையில் தூக்கி வச்சுட்டு உன்னுடைய ஆயுசு பூரா நீ சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அதனால உனக்கு ஒரு பொட்டுக்கு கூட மரியாதை கிடையாது, அதனால பயனும் கிடையாது. அந்த கதையோ புராணத்தையோ என்ன சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய அந்த தாத்பரியத்தை நீ புரிஞ்சுக்கணும்,
அதுதான் உனக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். இதை இந்த மாதிரி இப்போ நீ கேட்ட இல்லையா ஒரு 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 சந்தேகம், எல்லாமே இந்த இரட்டை தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதே சந்தேகம் எனக்கு வந்து முந்தைய காலங்களில் இருந்தது. இதை நான் யார்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ பிரம்மா வந்து எனக்கு எப்படி விளக்கி சொல்கிறார் அப்படிங்கும்பொழுது, பிரம்மா வந்து அந்த படைப்பு தொழில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ இந்த படைப்பு தொழிலெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது கால வித்தியாசங்கள் தெரியாமல், காலை இல்லை இரவு இல்லை, அவருக்கு வந்து எந்த விதமான காலத்திற்குண்டான ஒரு அளவே இல்லாமல் ஒரு பாட்டுக்கு அந்த படைப்பு தொழில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார். அதனால் புல் பூண்டிலிருந்து மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து அண்ட சராசரங்கள்லேருந்து எல்லாமே கணக்கற்ற படைப்புகள் எல்லாமே படைக்கப்பட்டுருச்சு. ஒரு நாள் திடீர்னு அவருடைய அந்த வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஆக்சுவல் கேரக்டர் அந்த சுபாவத்திற்கு வந்து அவர் வர்றார். வந்து பார்க்கும்பொழுது கண்ணை முழிச்சு பார்த்தா இத்தனை கணக்கற்ற படைப்புகள் அப்படிங்கிறது வந்து அவர் படைச்சு நிறுத்தியிருக்காரு. இது மட்டும் அல்லாமல் தன்னை போலவே படைப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பிரம்மாக்களையும் அவர் பார்க்குறார். இப்போ இதை பார்க்கும்பொழுது ஒரு சந்தேகம், இதெல்லாம் எப்படி நடந்தது, என்கிட்ட இருந்து தான் நடந்தது ஓகே, ஆனால் எப்படி நடந்ததுனா இதை பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லையே, நினைக்காத ஒரு இருந்தாலும் கூட அது பாட்டுக்கு தானே இத்தனை நடந்திருக்கே, ஆச்சரியமாக இருக்குது, இது எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய சூரியன்களில் வந்து ஒரு சூரியனை கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லையே, எனக்கு நீ கொஞ்சம் சொல்ல விளக்கி சொல்ல அப்படின்னு. அந்த சூரியனுக்கு ஒரே குழப்பம், என்னங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் படைச்சது, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை, இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்கிறேன், இதை எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு கதை வடிவில் ஒன்று சொல்கிறேன், நிஜமாக நடந்தது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எல்லாமே கதை தான், ஆனால் இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கதை வடிவில் உங்களுக்கு சொல்கிறேன். கச்சியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு பிராமணர், ஒரு படித்தவர் இருந்தார். அவர் வந்து ஒரு திருமணம் செய்து நல்ல ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்துட்டு அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சராசரி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான், என்னென்னா பிள்ளை செல்வம் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு இல்லை. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கோயில் குளம் ஏறி இறங்குறாங்க, ஒன்றும் நடந்த பாட்டை காணோம். அப்போ ரெண்டு பேரும் ஒரே முடிவுக்கு வராங்க, என்னென்னா தபம் செய்ய போயிடலாம், ஈசனாருக்கிட்டே முறையிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் காட்டுக்கு போய் ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இருவரும் தபம் செய்கிறதுக்கு உட்காந்துடுறாங்க. இருவருடைய மனோவேகம் குன்றி அந்த புலநடக்கத்தோட நல்ல வைராக்கியத்தோடு உட்காரும் பொழுது அவர்களுக்கு உண்டான அந்த தவத்திற்குண்டான நிலை பளிச்சிருது. இம்மிடியட்டாக குறுகிய காலத்திற்குள்ளேயே ஈசனார் அவர்கள் முன் தோன்றி அவர்கள் வேண்டிய அந்த வரத்தை கொடுக்குறாரு. இந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்தார் போலவே அவர்களுக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சரிங்களா, இந்த 10 பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய தந்தையான காசிவரையை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை அப்படி வருது. சின்ன பசங்களாக அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் தாய் தந்தையர் இருவருமே வந்து அந்த பிள்ளைகளை விட்டு இறந்து போயிடுறாங்க, பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ இந்த பிள்ளைகள் நல்லாவே தெரியுது, நம்மளுக்கு சொந்த வந்தோம் அப்படிங்கிறது யாருமே இல்லை, நம்ம வந்து ஊருக்குள்ளே போய் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் தாய் தந்தையர் இருந்தார் போலவே நம்ம வந்து அந்த தவத்திற்கே போயிடுவோம். ஆனால் எதை நினச்சி தவம் செய்கிறது, இதனால் எதை எது ஏதாவது உன்னதமான ஒரு விஷயம் இருக்கும், டாப் மோஸ்ட், அங்கே போயிட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியான ஒரு இடம் இருக்கும், அந்த டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து 10 பேர் டிஸ்கஷனில் இறங்குறாங்க. இது பெருசா அது பெருசா, இதை விட அது சிறந்தது அது சிறந்ததுன்ட்டு. அப்போ அந்த 10 பேர்த்தில் மூத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பிரம்மா அப்படிங்கிறதா வந்து எல்லாத்துக்குமே சிறந்தது, பிரம்மம் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்குமே சிறந்தது. ஏன், அதுதான் இந்த பிறப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு. அது இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் எல்லாத்துக்குமே ஆதி. அப்போ அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம தவம் செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இவர்கள் உண்மையாலுமே எதை நோக்கி தவம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் பாருங்க, அதாவது மனிதர்களானாலும் சரி இளதலையானாலும் சரி மிருகங்களானாலும் சரி, அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நோக்கி தான் அவர்கள் தவம் செய்கிறாங்க. ஏன், இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது, அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது. இதை வந்து வைராக்கியத்தோடு அவர்கள் அந்த தவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அவர்களுக்கு அது நல்லாவே புரியுது. 10 பேருமே வந்து அந்த தவத்தில் உன்னதமான ஒரு நிலையை அடைகிறாங்க. அந்த பிரம்ம பதவி அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வாய்க்கப்பெறுது. இந்த பிரம்ம பதவி அப்படிங்கிறது வாய்க்கப்பெற்றோடனே 10 திசைகளுக்கும் 10 பிரம்மாவாக போய் உட்கார்ந்து அந்த படைப்பு தொழில் அப்படிங்கிறத அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து சூரிய பகவான் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்தோன்னே பிரம்மா என்ன கேட்குறாருன்னா, நானும் அதே படைப்பு தொழில் தான் செஞ்சேன், அந்த 10 பேரும் செஞ்சிட்ருக்காங்க, பல பிரம்மாக்களில் இந்த 10 பேரும் ஒருத்தர், இந்த 10 பேரும் அதே தொழில் தான் செய்கிறாங்க, அப்போ நான் என் வேலையை நிறுத்திடலாம்ல, அவனும் அதே தான் செய்கிறேன், நானும் அதே தான் செய்கிறேன், நான் ஏன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கும்பொழுது சூரிய பகவான் கேட்குறார், எதுக்கு நிறுத்தணும், நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன வேலை, வேறு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு இதை தவிர வேறு ஒரு வேலையும் கிடையாது, இதை நிறுத்தி போட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை, நீங்கள் படைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை எதையுமே படைக்கலை, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது, உங்கள் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிங்க அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது, இதையும் விட்டு போட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது, தினமும் காலையில் ஒரு பொழுது விடியுது பொழுது சாயுது மறுபடியும் பொழுது விடியுது, நான் போ மறையிறேன் வர்றேன் மறையிறேன் வர்றேன், இதை எதுவும் நம்ம செய்யணும்னு நினச்சி செய்கிறோமா,
இல்லை இந்த தூக்கம் நித்திரை இந்த தூக்கம் எப்படி இருக்கோ அதற்கு ஒப்பான மனோநிலையில் நம்ம இருந்தோம். ஏன்னா தூக்கம் தான் எந்த விதமான அசைவுகளும் இல்லாத ஒரு நிலை. அந்த நித்திரை எப்படி இருக்கோ அதற்கு ஒப்பான மனோநிலையில் இருந்து நமக்குன்னு உண்டான கடமைகள் நம்ம வாட்டுக்கு செஞ்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து யாரோ ஒருத்தர் நின்னா அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவன் கெட்டவன்னு பார்த்துட்டு அந்த கண்ணாடி அப்படிங்கிறது பிரதிபலிப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அந்த கண்ணாடி யார் முன்னாடி வந்து நின்னாலும் அது பிரதிபலிப்பு அப்படிங்கிறத கொடுத்துரும். அதுபோலவே நம்மளுடைய மனோவேகத்தினால தான் இதெல்லாமே உருவாயிருக்கு. உருவானதுங்கிறது நம்மளுடைய புறக்கண்களில் பார்க்கலாம், ஆனால் எங்கிருந்து உருவானது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோவேகத்தினால்தான். இந்த மனோவேகம் நம்ம இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு அசைவும் கிடையாது. நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த பக்கமும் ஜாய மாட்டோம், அந்த பக்கம் ஜாய மாட்டோம். அப்போது அந்த நியூட்ரலான ஸ்டேட்டில் இருந்துட்டு நம்மளுடைய மனசு என்ன வேகத்தில் ஓடிட்டு இருக்கோ, நம்மளுடைய கற்பனைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ, அது பாட்டு படைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனுடைய நம்மளுடைய கடமை இதையுமே விட்டு போட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது, இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லையே. அப்போது படைக்கக்கூடியவன் எதன் வழி படைக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனோவேகத்தின்படி தான் படைச்சிட்ருக்கான். நீங்கள் அந்த 10 பேர் படைக்கக்கூடிய அந்த மனோவேகத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புறக்கண்களினால் பார்க்க முடியாது. படைக்க பெற்றதற்கு பிறகு அதை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அந்த படைக்க பெற்றதுங்கிறது எதிலிருந்து ஆரம்பிச்சுது, மனசிலிருந்து தான் ஆரம்பிச்சுது. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மனசிலிருந்து தான் அந்த மனசை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வேலையை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிட்டே இருங்க. உங்களுடைய மனதினுடைய அந்த அமைதி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்களுடைய மனசுபடி அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கட்டும். அவர்களுடைய மன நிம்மதியினுடைய நிம்மதி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இது பாட்டுக்கு பேசாமல் போய்கிட்டே இருக்கட்டுமே. இதை நிறுத்தினா என்ன, நிறுத்தாட்டி என்ன, இந்த நிறுத்தணும் நிறுத்தலாமாங்கிறதே ஒரு கர்மம் தானே. அதையுமே விட்டு போட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை அப்படிங்கிறாரு சூரிய பகவான். அப்போது இதிலிருந்து என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த உடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, படைக்க பெற்றதுன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதனால் ஒரு பயனுமே இல்லை. ஏன், இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஜடப்பொருள் தான். இது தன்னிச்சையே இதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. இதை எது வேலை செய்ய வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மனம் அப்படிங்கிறது தான் வேலை செஞ்சு வச்சுட்ருக்கு. எல்லா படைப்புகளுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அண்ட சராசரங்களும் எல்லாத்திற்குமே எது காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுடைய மனது அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது. இந்த மனசு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த உடலான இந்த ஜடத்திற்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அதனால் உங்களுடைய மனம் எந்த போக்கில் போகுதோ அதை அந்த போக்கிலேயே விட்டுருங்க. அதை ஏன் நீங்கள் வந்து இழுத்து கட்டி நிறுத்தணும், இல்லை அந்த ஒரு வேலையை செய்ய வைக்கணும், எதுவுமே தேவையில்லையே. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும், அதுதான் நம்ம வேலை. அதை அதன் பால் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பிரம்ம நிலை அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பீங்களே, இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது வராதில்ல. இதையுமே விட்டு போட்டு உங்களுக்கு வேறு என்ன வேலை அப்படிங்கிறார். அப்படின்னா தபசிக்கு என்ன வேலை, பெசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது தான் வேலை. ஒரு சாதாரணமான வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு என்ன வேலை, அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சுட்டே இருக்கிறது தான் வேலை. அதுதான் அவனுடைய குணம், அதுதான் அவனுடைய நேச்சர். அதன்படி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனம் அப்படிங்கிறது அமைதியாயிரும். மனசு அப்படிங்கிறது அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மத்திற்கு ஒப்பான நிலையில் அவன் இருப்பான். அதனால் அதை அதன்படி விட்டுட்டு அது என்ன விருப்பப்படுதோ அதை அதன்படி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய பரிமாண மாற்றங்கள் அதுவாகவே பண்ணிக்கும். அதை விட்டு போட்டு வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறார். உன் மனசு செய்கிற வேலையை செய்கிறபடி விட்டு போட்டு விடுறதை விட்டுட்டு வேண்டாத செய்கிறது எதுக்கு பண்ணுற, அதை தவிர அதுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாரு சூரியபவன். இதை எளிமையாக விளக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரியபவன் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். அது அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கண்டென்ட், உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.